தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 குறித்து ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமாட்டு நெறிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்தி வெளியீட்டு எண் 19005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் செய்தி வெளியீடாயிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளிடமிருந்து வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அதாவது கலைஞர் உரிமை தொகை ₹1000 வந்து எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு, 1.65 கோடி பகல் இருக்கு இந்த கலைஞர் உதவித்தொகை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, வங்கியில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த 1000 ரூபாய் போட்டோன்னே பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த 1000 ரூபாயை பிடிச்சிக்கிட்டதுனால உங்களுக்கு இதில் வந்து அக்கௌண்ட்டில் பணமே ஏறலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த உரிமை தொகை வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் மீறி சில வங்கிகள் வந்து இந்த 1000 ரூபாயை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பண பரிவர்த்தனைகள் மீது நீங்கள் பிடித்தம் செஞ்சீங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு முதல் உரிக்கையாக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிருந்திருக்கும், பட் ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால இந்த 1000 ரூபாயை பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட்ஸில் பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டை பேங்க்கில் போய் எடுத்து பாருங்கள், இல்லை பாஸ்புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு ஆனால் பணம் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே பணம் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இணைக்கல அப்படின்னா பணம் வந்திருக்காது. இது மட்டும் இல்லை, உங்ககிட்ட மல்டிப்புள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் உங்ககிட்ட 3 அக்கௌண்ட்டோ 2 அக்கௌண்ட்டோ இல்லை 4 அக்கௌண்ட்டோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு வராமல் வேறு ஏதாவது அக்கௌண்ட்டு கூட உங்களுக்கு 1000 ரூபா பணம் வந்திருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த அக்கௌண்ட்டோட ஆதார் லிங்க் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் அனுப்புகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸ் வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மற்ற வங்கிகளில் ஏறாமல் டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வங்கியில் மட்டும்தான் ஏறுது. ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் இல்லாமல் வேறு அக்கௌண்ட்டுக்கு கூட பணம் போயிருக்கலாம். அதனால் உங்களோட அனைத்து அக்கௌண்ட்லேயுமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் ஏறியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் அதாவது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் முதல் கட்டமாக வந்து 5/8 முதல் 14/8 வரை, 2வது கட்டமாக 18/8 முதல் 20/8 வரை பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றப்பட்டன. இந்த விண்ணப்பத்தில் 1.65 கோடி மகளிர் பயனாளிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பலர் வந்து தகுதியின்மைக்கு உள்ளானவர்களாக இருக்கிறதுனால அவங்களோட விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு விண்ணப்பம் முடிவு, அதாவது விண்ணப்பம் என்னாச்சு அப்படிங்கிற நிலை வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2023 முதல் உங்களுக்கு மெசேஜ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாளையிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் எலிஜிபிளா இன்எலிஜிபிளா அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த மெசேஜில் குறுஞ்செய்தியில் வந்து இன்எலிஜிபிள், தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து 30 நாட்களுக்குள்ளே இசேவை மையத்துக்கு நீங்கள் நேராக போயிட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாக வருவாய் கோட்டாட்சியருக்கு ஆன்லைன் மூலமாக இசேவை மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேல்முறையீடு செய்கிற அனைத்து அப்ளிகேஷன்ஸையும் அவங்க ஒரு தடவை மறுசீராய்வு செஞ்சு அதில் யார் யார் தகுதி பெறுறாங்களோ அவங்களுக்கு பணம் மறுபடியும் வர வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட்டே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் போயிட்டு இசேவையில் ஆன்லைனில் மேல்முறையீடு செய்யணும். அந்த மேல்முறையீட்டில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்கெல்லாம் நாளை மறுநாள்லேருந்து டைரெக்டாக இசேவை மையம் போய் அப்ளிகேஷன்ஸை வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 3 அறிவிப்புகள் தான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும், ஸோ உங்களோட மொத்த சந்தேகங்களுக்கான வீடியோ தனியாக போடணும்னு நினச்சாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதை தவிர வேறு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.